ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் லைஃப். இன்னைக்கு மஞ்சுஸ் லைஃப்ல ஒரு கிரீமியான பொட்டேட்டோ பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பொட்டேட்டோ நான் வந்து ரா பொட்டேட்டோ, அதாவது வேக வைக்காத பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொட்டேட்டோவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் நான் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு கால் டீஸ்பூன் டர்மரி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லா பொட்டேட்டோலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு தோசை தவா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அப்படியே சிம்மில் வைக்கலாம். அது அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கல்பாசி, 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு இதை நான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு 1 இன்ச் இஞ்சி வந்து நல்லா தோல்சி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, நான் எனது வந்து கொஞ்சம் பெரிய பூண்டாக இருக்கனால 5-6 பல் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்னதுனால் ஒரு 7-8 எடுத்துக்கோங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, அதே மாதிரி நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 10 ஸ்ப்ளிட்டட் கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வதங்கின அப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி எல்லாமே, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு காட்டுறேன். நான் பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது வாங்க மசாலா செய்யலாம். எடுத்துக்குங்க, அந்த பேனில் நம்ம நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். சிம்மில் இல்லைன்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா வந்து கருகக்கூடாது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், நம்ம ஆல்ரெடி சில்லி, கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் பொட்டேட்டோக்கும் தனியாக மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டில் ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர். இப்போ இதை போட்டு நல்லா இந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நல்லா மசாலா பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சோம் இல்லைங்களா மிக்ஸியில் அந்த பேஸ்ட்டு, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டு அலசி அந்த கன்சிஸ்டன்சிக்காக அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாஸோடு. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா கன்சிஸ்டன்சி எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ இந்த டைமில் பாருங்க, பொட்டேட்டோ நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ இல்லைங்களா, பாருங்கள் இந்த மாதிரி ஓரெல்லாம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு உள்ள சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் அந்த பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலாவோட. இப்போது இந்த பொட்டேட்டோவை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் போட்டாச்சு, அதுவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நம்ம பட்டரில் பண்ணனால இந்த கிரேவி வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, ஏன் இட்லி தோசை, நான், பூரி எல்லாத்துக்குமே இந்த பொட்டேட்டோ கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நான் இந்த டைம்ல ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க போறேன். க்ரீம் ஆட் பண்றதுனால உங்களுக்கு நல்லா க்ரீமியா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் அந்த க்ரீமை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேஷ்யூஸ் வேற போட்டிருக்கோம், இதில் இந்த க்ரீம் வேற ஆட் பண்றதுனால ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா முடிஞ்சு. பாருங்க நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நான் கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், அதை நான் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். தூவி விட்டுக்கிறேன். நம்மளோட க்ரீமியான பொட்டேட்டோ மசாலோ பட்டர் மசாலோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்க.